சுமார் 2000 பயணிகளுடன் இலங்கை நோக்கி கப்பல் ஒன்று வந்து கொண்டிருப்பதாக பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் லக்ஷ்மண் கம்ல தெரிவித்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்று குறித்த அச்சம் உலகம் முழுவதும் ஏற்பட்டுள்ள நிலையில் குறித்த கப்பலில் இலங்கை வரும் அனைத்து பயணிகளையும் பரிசோதிப்பதற்கான ஏற்பாடுகள் முழுமையடைந்துள்ளதாக பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் லக்ஷ்மண் கம்ல தெரிவித்துள்ளார். விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளை சோதனைக்குட்படுத்தும் முறையில் கப்பலில் வரும் பயணிகளையும் சோதனைக்குட்படுத்த தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் இலங்கைக்கு விமான நிலையம் ஊடாக வரும் பயணிகளில் விசேட அவதானம் தேவைப்படும் பயணிகளை கண்காணிக்க பல்வேறு நடவடிக்கை எடுத்துள்ளதாக பதில் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் வைத்தியர் லக்ஷ்மண் கம்லத் மேலும் தெரிவித்துள்ளார். சுகாதார அதிகாரிகள், பொது சுகாதார பரிசோதகர்கள் ஆகியோர் பயன்படுத்தக்கூடிய வகையிலான திறன்பேசி செயலி ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக உடனுக்குடன் குறித்த விசேட அவதானம் தேவைப்படும் பயணிகளை கண்காணிக்க முடியும் எனவும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதுபோன்ற முக்கிய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஆதவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.